శివాగృతి పర్యంతాయ రాజసరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. యత్పదాంభోరుహధ్యాన విధ్వస్థా శేషకల్మషః వస్తుతముపయాతోహం యామునేయం నమామితం. పాదయన్నిహ సర్వేషాం త్రయ్యంతార్థం తు దుర్గ్రహం స్తోత్రయామాస యోగీంద్రః సంవందే యామునాహ్వయం. నమో నమో యామునాయ యహమునాయ నమో నమః. నమో నమో యామునాయ యహమునాయ నమో నమః. మాతాదేవి త్వమసి భగవాన్ వాసుదేవః పితామే జాతస్సోహం జనని యువయోః ఏకలక్ష్యం దయాయాః దత్తో యుష్మత్పరిజనతయా దేశికైరప్యతస్త్వం చింతే భూయః ప్రేమితి కిల స్మరవక్త్రా విభాసి. போன உபன்யாசத்திலே மூணாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். இதுல சொல்லச்சு, பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாமல் ஐஸ்வர்யமோ கைவல்யமோ ஏன் ஸ்ரீ வைகுண்ட பரமபத பிராப்தியோ கிடைக்காது என்று சொன்னார். శ్రేయోన శరవిందలోచన మన కాంతా ప్రసాదాదృతే సంస్కృత్యక్షర వైష్ణవాత్ స్వతంత్రణాం సంభావ్యతే కరికిచితే என்பதாக. பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்தாதான் ஐஸ்வர்யம் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கைவல்யமும் இருந்துட்டு போட்டோம். கைவல்யம்ன்றது பிரத்யேகாத்ம அனுபவம், ஜீவாத்மாவனுடைய அனுபவம் கைவல்யம்ன்றது. பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்தாதான், மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் இருந்தாதான் மோட்சம் வரும்ன்றது எப்படி சொல்ல முடியும் என்று ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இது விஷயமாக கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல வேண்டி இருந்ததுனால போன வாரத்தில் அதை சொல்லல, இப்பொழுது அதை விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இதுக்கு மூல காரணம் என்னன்னு சொன்னாக்க, ஒவ்வொரு தெய்வத்தை ஒவ்வொரு பலத்தை கொடுக்கும்படியாக இருக்கின்றது. இப்போ ஆதித்யனிடத்திலேருந்து ஆரோக்கியம், பாஸ்கராதிச்சேது, ஐஸ்வர்யம், துகுதாசனாத்து என்றெல்லாம் சொல்லப்படுகிறபடி நமக்கு தேகாரோக்கியம் வேணும் என்றால், உடல் நலம் வேணும் என்றால் நாம் ஆதித்யனை சூரியனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். சூரியன் தேகாரோக்கியத்தை கொடுக்க வல்லவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஐஸ்வர்யம் வேணும் என்றால் ஹுதாசனன் அக்னி பகவானை பிரார்த்திக்கணும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அப்ப மோட்சமிச்சே ஜனார்தனாத்னு சொல்லப்படுகிறது. மோட்சம் வேணும்னா எம்பெருமான் இடத்துலதான் பிரார்த்திக்கணும், ஜனார்தன் இடத்துல தான் பிரார்த்திக்கணும். ஜனார்தனன் ஒருவன் தான் மோட்சத்தை கொடுக்க வல்லவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்த ஒரு இன்னொரு பிரமாணத்துல சொன்னோம்னாக்க, ஆதித்யன் சூரியன் ஆதித்யன் அக்னி ருத்ரன் போன்றவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு பலத்தை தான் கொடுக்க வல்லவர்கள். ஆனா சகல பல பிரதோகி விஷ்ணுவன்னு பெருமாள் எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லவர். ஆரோக்கியம் வேணுமானாலும், ஐஸ்வர்யம் வேணுமானாலும், ஞானம் வேணுமானாலும், மோட்சம் வேணும்னாலும் பெருமாளையே பிரார்த்திக்கலாம், பெருமாளிடத்திலிருந்தே சர்வத்தையும் அடையலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது பெருமாள் தான் மோட்சம் கொடுக்கிறவராக இருந்திருக்க, அப்போ பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாமல் யாருமே மோட்ச வைஷ்ணவாத்வசன்றாம் சம்பாவியத்தை கருகிச்சது என்று சொல்லப்படுவதனாலே அந்த மோட்சமும் கிடைக்காது என்று அறுதியிட்டு ஆளவந்தார் கூறுகின்றாரே, அதன் கருத்து என்னவாக இருந்திருக்கும் என்று பார்க்க வேண்டும். ஆளவந்தாருடைய செய்தோக்திகளை அனுபவிக்கணும்னாக்க சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்தை கொண்டு பார்க்கணும்.
இதுக்கு ரகசிய ரக்ஷை என்றே பெயர் வச்சிருக்கார் சுவாமி. இந்த அளவந்தாருடைய செய்தி வியாக்கியானம், அதாவது ஸ்தோத்திர பாஷ்யமும் சதுஸ்லோகி பாஷ்யம் கஜத்ரய பாஷ்யம் இது மோகனுடைய பாஷ்யத்திற்கும் சேர்ந்து ரகசிய ரக்ஷன்னு பெயர் வச்சிருக்கார். இதுல சொல்ற சுவாமி சாய்க்கிற நம்ம பிரிவாள்லாம் ஒரு விஷயம் சொன்னாள்னாக்க அவ தானா சொல்ல மாட்டா, அது பூர்வாச்சாரியால் போன வழியில பிரமாணமாக, அதாவது இது பிரமாண சரணர்களாக தான் சொல்லுவா, இல்லைன்னா அந்த மாதிரி வார்த்தையே சொல்லவே மாட்டா. இப்படி ஆளவந்தார் சாச்சிருக்கார் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு உண்டான பிரமாணம் என்னன்றத சுவாமி காண்பிச்சு கொடுக்கிறார். சாஸ்திர சம்ஹிதையில யாமாலம்பிய சுகேன இமம் துஸ்தரம் ஹி குணோதீம் நிஸ்தரந்தி அசிரே நைவ வியக்த தியான பாராயணாக என்று சொல்லப்பட்டுள்ளது. யாம் ஆலம்பிய, யாம்ன்றதுனால பெரிய பிராட்டியை சொல்றார், மகாலட்சுமியை சொல்றார். அந்த பிராட்டியினுடைய திருவடியை சேர்ந்து கடக்க முடியாததாக இருந்திருக்கிற சம்சாரமாகிற ஒரு சமுத்திரத்தை சுலபமாக கடந்து கடக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். இதனால் ஏற்படுவது என்ன என்று கேட்டால், மோட்சத்தை அடைவதற்கும் பிராட்டியினுடைய சகக்காரம் தேவை என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சொல்ற பிரம்மா சொல்ற சர்வகாம பிரதாம் ரம்யாம் சம்சாரார்ணவ தாரிணியும் க்ஷிப்ர பிரசாதினியும் லக்ஷ்மியும் சரண்யாம் அனுசிந்தையே என்று சொல்லுகிறார். இது பிரம்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்ம புராணத்தில் சொல்லச்சு சர்வகாம பிரதாம் ரம்யாம் சம்சாரார்ணவ தாரிணியும், நாம வேண்டிட்டெல்லாம் செய்பவர்களாக இருந்திருக்கலாம் பிராட்டி. ஐஸ்வர்யம் வேணுன்றவாளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறா, கைவல்யானுபவம் வேணுன்றவாளுக்கு கைவல்யானுபவத்தை கொடுக்கிறவளாக இருந்திருக்கா, மோட்சம் வேணுன்றவாளுக்கு மோட்சத்தையும் கொடுக்கிறவளாக இருந்திருக்காளாம் பிராட்டி. இவள் என்ன பண்றான்னு கேட்டோம்னாக்க, எப்பவுமே நாமெல்லாம் ரொம்ப நாள் கஷ்டப்பட விட மாட்டாளாம். பிராட்டியை நாம அடைந்தோமானால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு பாக்கிறாளாம். சம்சாரார்ணவ தாரிணி, சம்சாரமாகிற சமுத்திரத்தை தாண்டி விடும்படிய தாண்டும்படியாக செய்பவளாக இருந்திருக்கா பிராட்டி என்று சொல்லுகின்றார். லக்ஷ்மியும் சரண்யாம் அனுசிந்தையேத்து, யாரு இந்த ஸ்திரீலிங்கத்துல சொல்லிருக்க, இது யாருன்னு தெரியாதுல, சாட்சான் மகாலட்சுமி தான், பெருமாள் சரண்யனாக அடைய தகுந்தவனாக இருந்திருக்கு, இவள் சரண்யாக அடைய தகுந்தவளாக இருந்திருக்கா என்று சொல்லுகின்றார். சக்ருத்தி மாதா சர்வார்த்தி சமுத்திர பரிசோஷினி என்றெல்லாம் பல பிரமாணங்களை வரிசையா எடுத்து இப்படி மோட்சத்தை கொடுக்கிறவளாக இருந்திருக்கிறவள் பிராட்டி என்று சொல்லுகின்றார். ஆத்ம வித்யா தேவித்வம் விமுக்தி பலதாயினி என்று விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் மோட்சப்பிரது அதுல சொல்லச்சே ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ற, மோட்சப்பிரதே பகவதி முமுட்சுனாம் கடகதையா ஏஷா திஷ்டதி சர்வசம்மதம். இந்த மோட்சத்துல மோட்சம் வேணும் அப்படின்னாக்க, மோட்சம் மோட்சத்தை கொடுக்கிறவளாக இருந்திருக்க, இந்த மோட்சம் கொடுக்கிற விஷயத்துல பிராட்டி புருஷக்காரமாக இருந்திருக்கான்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. புருஷக்காரம்னா சிபாரிசு செய்பவள். அந்த பிராட்டி நாம போய் எம்பெருமானுடைய திருவடியில நாம போய் விழுந்தோமானாக்க, அப்ப பெருமாள் என்ன பண்ற அப்படின்ற விழைச்சு பிராட்டி என்ன பண்ற, பெருமாள் வேற பக்கம் திரும்பிக்கிறேன், இவன் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு என்கிட்ட வந்திருக்கானே, இவனுக்கு மோட்சம் கொடுக்கறதா என்னன்றத யோசனை பண்றான். அந்த மாதிரி யோசனை பண்ற சமயத்துல பிராட்டி பெருமாளிடத்துல சொல்ற, இவன் நம்ம பையனாச்சே, இவனை கூட நாம ஏத்துக்கலன்னாக்க எப்படி நமக்கு நம்மளுடைய சரண்யத்துவம் சித்திக்கும் என்று பிராட்டி சொல்ற.
ஆகையால அவளுடைய வார்த்தை தட்ட முடியாத வார்த்தையானபடியினால அவளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பெருமாள் மோட்சத்தை கொடுக்கிறார் என்று சொல்லுகின்றார். இந்த அம்சத்துல நம்ம வைஷ்ணவர்களுக்குள்ள எந்த விதமான ஒரு அபிப்பிராய பேதமும் கிடையாது. இதுக்கு மேல என்ன சொன்னார்னாக்க, பரிபூர்ண அனுபவ பிரதான சங்கல்பஸ்து பகவதா சுவசேவா தபத்னேகேதி யசா பிரமாணம் பவதோ. இந்த பரிபூர்ண அனுபவ பிரதானம், இந்த மோட்சத்தை கொடுக்கறது ஒரு சின்ன விஷயத்தை கொஞ்சம் யோசனை பண்ணும். இந்த இடத்துல இந்த மோட்சத்தை கொடுக்கறதுன்னு வரைச்சு பிராட்டி சிபாரிசு பண்ண பிற்பாடு பெருமாள் தானே தீர்மானம் பண்றா, பெருமாள் ஒத்தரா தீர்மானம் பண்ணி சிவாளுக்கு மோட்சத்தை கொடுக்கிறாரா, அல்லது சபத்னி கஷ்ட வேதி பெருமாளும் பிராட்டியுமா இருந்து இவ சிபாரிசு சொல்றா, சொன்ன பிற்பாடு பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்து இருந்து இவளுக்கு மோட்சத்தை கொடுக்கிறாளா என்று ஒரு கேள்வி. அதுல எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், இவளுடைய சிபாரிசு இருந்து சிபாரிசு தட்ட முடியாதபடி பெருமாள் தான் ஒத்தராவே சுதந்திரமா மோட்சம் கொடுக்கிறேன்னு சொன்னாலும் சரி, பெருமாள் இவள் சிபாரிசு செய்யறா, செஞ்ச பிற்பாடு பெருமாளும் பிராட்டியுமா ரெண்டு பேருமா சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கறா என்ன சொன்னாலும் சரி, எப்படியா இருந்தாலும் அந்த மோட்சத்தை அடையறதுன்ற விஷயத்துல பிராட்டியினுடைய பங்கு இல்லாமல் மோட்சம் கிடைக்காது. இத வியக்தமாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும்ன்றத சுவாமி அழகாக சாதிச்சிருக்கார் இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல. அடுத்ததாக நான்காவது ஸ்லோகத்தை பார்ப்போம். சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் ப்ரஹ்ம ரூபம் ஹரே மூர்த்தம் ப்ரஹ்ம ததோபி தத் ப்ரியதரம் ரூபம் யதத்யத்புதம் யான்யன்யானி யதா சுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆஹுஸ்வைரனுரூப ரூப விபவைஹி லாடோபகூடானிதே. அற்புதமான அளவந்தாருடைய ஸ்லோகம். அப்படியே வேதாந்த விஷயங்கள் மொத்தத்தையும் கொண்டு வந்து கொட்டிட்டார் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் சுவாமியினுடையது, சுவாமி தேசிகனுடையது. அது இன்னும் அத்தியாச்சரியமானது. இந்த வியாக்கியானங்கள், வியாக்கியானத்தில் இருக்கிற விஷயங்களையும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் ஆச்சாரியனிடத்துல கிரமமாக காலட்சேபம் பண்ணி அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடியவங்கள்லாம் மந்தமதிகள், அடியவங்களுடைய புத்திக்கு எட்டின வரைக்கும் இங்கு விண்ணப்பம் செய்கிறோம். மூன்று ஸ்லோகங்களினாலே பிராட்டியினுடைய பெருமையை சொன்னார். அந்த பிராட்டியை பற்றி சொல்லும்போது நான் எப்படி தெய்வத்தன் மகிமாவதிகி நகரினான் நாபித்வயா ஞாயத்தே என்று ஆழ்வான் சாதித்த மாதிரி பிராட்டியினுடைய பெருமை அளவிட முடியாததாக இருக்கு என்பதை சாதித்தார். அப்பேற்பட்ட பிராட்டியை நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொல்லி சொன்னார். அந்த பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ற, ஸ்தோத்திரம் பண்ணச்சு பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லை. அரவிந்த லோச்சனமனக்காந்தா பிரசாதாதே சம்ஸ்கிருத்தியக்ஷர வைஷ்ணவா சுதந்திரனாம் சம்பாவியத்தை கழிச்சிட்டுன்னு யாருக்கானா எந்த விதமான ஒரு சிறப்பு ஏற்பட வேண்டும் என்றால் பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்கா அந்த சிறப்பு என்கிற சப்தமித்துக்கு உண்டான அர்த்தமே ஏற்படாது என்று ரொம்ப அழகாக சாதித்தார் பெருமாள் அளவந்தார். அப்படி இருக்கும் பொழுது அந்த பிராட்டி அவ பாட்டுக்கு எங்கேயோ இருந்துருக்கா, இவர் பாட்டுக்கு எங்கேயோ இருந்துருக்கார், அப்படி ரிமோட்ல அனுகிரகம் பண்றாளா, அல்லது பிராட்டியும் பெருமாளும் எப்பவுமே பிரியாத இருந்துருக்காளா, எந்தெந்த சமயத்துல எப்படி எப்படிலாம் இருந்துருக்கா பிராட்டி என்றெல்லாம் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அவைகளுக்கெல்லாம் சமாதானத்தை சொல்லுகின்றார். முக்கியமாக
எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் என்று சொல்லப்படுகிறது. அந்த திவ்யாத்ம ஸ்வரூப தசையிலையும் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்திலையும் எம்பெருமான் எடுக்கின்ற அவதாரங்கள்லையும் எல்லா சமயத்திலையும் அந்த பெருமாளுக்கு அனுரூபமாக பிராட்டியும் இருந்து கொண்டிருக்கின்றாள். இவள் ஒருபொழுதும் எம்பெருமானை விட்டு பிரியாதவளாக இருக்கின்றாள். அகலகில்லேன் இறையும் என்று இறை பொழுது கூட ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கா என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே அளவந்தார் ஸ்தாபனம் பண்ணுகின்றார். அது மட்டுமல்ல, அந்த பிராட்டியினுடைய மகத்துவத்தையும் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினாலே ஸ்தாபனம் பண்றார். முதலில் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை பார்ப்போம், அர்த்தத்தை பார்த்துவிட்டு அதற்கப்புறமா இதில் சுவாமி சாதிக்கின்ற விஷயத்தை பார்ப்போம். சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்மரூபம். பெருமாளுக்கு சொல்லும் பொழுது இங்கு மூன்று விதமான நிலைப்பாடு சொல்லுகின்றார். பெருமாளுடைய ஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று சத்தியத்தை ஞானத்தை ஆனந்தத்தை அமலத்தை சிரேஷ்டத்தை விசிஷ்டமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தை சொல்லுகின்றார். அது மாத்திரமில்ல, எம்பெருமானுடைய ஒரு இயல்பான நிலை இது ஸ்வரூபம் பரமாத்மா. அப்படின்னா என்ன இருக்கு? பரமாத்மா என்று சொன்னோம்னா பரமாத்மா ஜீவாத்மா அணுவாக இருந்திருக்க, பரமாத்மா விபுவாக இருந்திருக்க, எல்லா இடத்திலையும் அவர் வந்து பரவி இருந்திருக்கார், நீக்கமர நிறைந்து உள்ளார் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். நாம் அந்த பரமாத்மாவுக்கே உண்டான சில சிறப்புகள் சொல்லப்படுகின்றன. இங்கு பரமாத்மா எப்படிப்பட்டவராக இருந்திருக்க? சாந்தம். சாந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சாந்தி, சாந்தி என்று சொன்னால் நாம அமைதினு நினைச்சிட்டு இருக்கோம். இதுவும் அதுவும் ஒரு விதமான அமைதி தான். சாந்தி என்று எதை சொல்லுகின்றது என்றால், ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் இருக்கின்றன, அதாவது ஷடூர்மி என்று சொல்லப்படுகிறது, ஆறு விதமான அலையலையாக வரக்கூடிய விஷயங்கள், அவைகள் பரமாத்மாவுக்கு கிடையாது. ஆகையால சமுத்திரம் இருக்கு, சமுத்திரம் அலை அடிச்சுட்டே இருந்துட்டு இருக்கு, அலை மேல மேல அலை அடிச்சுட்டே இருக்கிறதுனால அது சாந்தமா இல்ல. அந்த அலை ஓஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, அது சாந்தமாக இருந்துட்டு இருக்குன்னு நாம சொல்லுவோம். இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கிற ஜீவன்களுக்கு இந்த ஊர்மி சக்கம்னு சொல்லக்கூடியதான ஆறும் இது அலையாக அலையாக மேல மேல வந்துட்டே இருந்துட்டு இருக்கு, ஓயவே ஓயாது. இது சமுத்திரம் ஓஞ்ச பிற்பாடு அலைய சமுத்திரத்துல அலை ஓஞ்ச பிற்பாடு குளிச்சுட்டு வரேன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். இது சம்சாரத்துல இந்த அலை இப்படி இது இல்லாத ஒரு நிலைப்பாடு இருந்துட்டு இருக்கு, அதுதான் சாந்தி என்று பெயர். இந்த சாந்திய சொல்லுகின்றார் இங்கு. அது என்னது அப்படின்னா, அசனாயா பிபாசா அத சோக மோகௌ ஜராமிருதி யுகபத்து பிராண தி தேக தர்மாக தேஹி ஷடூர்மயா. இந்த பிராணனுக்கு தேகத்துக்கு புத்திக்கு, இது புத்தி தேகம் இவைகளுக்கு தர்மங்கள் உள்ளன, ஒவ்வொன்றத்துக்கும் ரெண்டு ரெண்டு. இந்த பிராணன் இருக்க அசனாயா பிபாச, சாப்பிடலன்னாக்கா தண்ணி குடிக்க, தீர்த்தம் சாப்பிடலன்னா சாதம் சாப்பிடலன்னா தீர்த்தம் சாப்பிடலன்னாக்கா பிராணத்தாரணம்ன்றது முடியாது. ஆகையால நிச்சய நிச்சயம் பசிக்கும், நிச்சய நிச்சயம் தாகம் எடுக்கும், இது ஒரு நாள் தீர்த்தம் சாத்தமானாக்கா ஆயுஷ் முழுக்க தீர்த்தம் சாப்பிடாது இருக்க முடியும், தீர்த்தம் சாப்பிடுவானான்றது கிடையாது. ஒரு நாள் வந்து சாதம் சாப்பிட்டாச்சுனாக்கா ஆயுஷ் முழுக்க சாப்பிடுவானான்றது கிடையாது. இது நிச்சய நிச்சயம் பசிச்சுட்டே இருக்கும், நிச்சய நிச்சயம் தாகம் எடுத்துட்டே தான் இருந்துட்டு இருக்கும். இது ஒரு பிராணன் விஷயமாக வரக்கூடிய ஒரு அலை மாதிரி மேல மேல நிச்சய நிச்சயம் வரந்துட்டு இருக்கிறது. சோகம் மோகம் துக்கம், சோகம்ன்றது துக்கம், மோகம் அப்படின்றது இருந்துட்டு இருக்க
அந்த வஸ்துக்களை சரியாமல் தெரிஞ்சுக்காமல் போறது இருந்துருக்க. இதுவும் நமக்கு நிச்சய நிச்சயம் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் நிச்சயம் காத்தால இருந்தா சாயங்காலத்துக்குள்ள நிர்வேதம் தான். எதை வேணா பாத்துக்கணும். நாம பார்த்தோம்னாக்க ஐயோ இந்த பஸ் கிடைக்காத போயிட்டு, இல்ல இன்னைக்கு தளிகை தண்ணா இல்லாத போயிட்டு, இப்படி ஒவ்வொன்றத்திலயும் ஒவ்வொரு சோகம், ஒவ்வொன்றத்திலயும் ஒரு சோகம். மோகம் தப்பு, இது ஒன்னு தவறாக புரிஞ்சுக்கிறது, நல்லதை கெட்டதா புரிஞ்சுக்கிறது, கெட்டதா நல்லதா புரிஞ்சுக்கிறது, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்க இதெல்லாம் மோகம். இது புத்தி விஷயமான ஒரு கலக்கங்கள், புத்தி விஷயமாக மாறி மாறி புத்தியில வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஜரா மரணம். இந்த சரீரம் இருந்துட்டு இருக்க தேகம், நான் போகணும்னாலும் வாழனாலும் இது ஒரு காலம் ஆயிடுச்சுன்னா அது கழுத்தனத்துக்கு வந்துடும். இதுக்கு இந்த சரீரத்துக்கு கழுத்தனம் வந்துடும். நான் எவ்வளவுதான் வேஷம் போட்டுக்கலாம், இன்னைக்கு ஆதுனிகமான ஒரு இன்னைய தினத்துல வரக்கூடிய சில வஸ்துக்களை வச்சுட்டு நான் வேஷம் போட்டுண்டா கூட இந்த உடம்புல கழத்தனம், வயசாயிடுச்சுன்னா கழத்தனம் தானா தெரியதான் தெரியும். நமக்கு அதுல இருக்கிற மோகம் நமக்கு இருக்கு பாருங்கோ. அந்த மோகம் என்ன பண்றதுன்னாக்க, நம்ம தலைய மாத்திரம் நரைச்சு போன தலை, வெள்ளையா போன முடிய ஒரு கருப்பா ஒரு மை பூசிண்டு போயிட்டுனாக்க நாம யுவாவா ஆயிடுவோம் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா முகம் காண்பிச்சுதான் கொடுக்கும் உனக்கு எவ்வளவு வயசாச்சுன்றத. நீ என்னதான் தலைய நீ வந்து நிறத்தை மாத்தின்றா கூட, தலை முடிய நிறத்தை மாத்தின்றா கூட வயசானதை காண்பிச்சுதான் கொடுக்கும். அது அதுல ஒன்னும் சந்தேகமே பட வேண்டாம். ஆனா நமக்கா ஒரு பிரமம், தலை முடிய மாத்தின்ட்டோமானாக்கா வேற கலர் அடிச்சுட்டோமானாக்கா இது சரியா போயிடும், நாம யுவாவா காண்பிப்போம் தோற்றம் அளிப்போம் நினைச்சிட்டு இருக்கோம். நாம ஒரு காலம் அது நடக்காது. இது ஒண்ணு. மிருதி, நான் எவ்வளவுதான் எத்தனை வென்டிலேட்டர்ல வச்சிருந்தாலும், எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் அது மரணம்ன்றது சித்தம். இது ரெண்டும் திருப்பி திருப்பி வரக்கூடியது தேக விஷயமாக. இப்போ இந்த ஆறும் ஷடூர்மிகள் என்று சொல்லப்படுகின்றன எம்பெருமான் விஷயத்துல. ஏன்னா இது அலை மாதிரி இது மாறி மாறி எங்க இருந்துருக்கோ வந்துருக்கோ அங்க சாந்தி கிடையாது. அந்த எம்பெருமான் இடத்துல இந்த ஆறும் கிடையாது. அசனாயா பிபாசா, ஆகையில இதெல்லாம் வந்து அசனாயா பிபாசா சோக மோகோ ஜராமிருதி என்று சொல்லக்கூடிய ஊர்மை சக்கங்களும் எம்பெருமானிடத்துல இல்லாததுனால அவர் சாந்தர், சாந்தம், சாந்த. ஆகையில சாந்தி சொன்னார். இன்னொரு விதமான ஆறு சொல்றது, அபக்ஷய விநாசாபியாம் பரிணாம அர்த்தி ஜன்மபிகி வர்ஜிதா சக்கியத்தை வக்தும் ஏசதா அஸ்தீதி கேவலம். அஸ்தி அப்படின்ற ஒரு சப்தம், அஸ்தின்னா இருக்கிறான் அர்த்தம். இந்த இருக்கிறான்ற சப்தத்துக்கு இலக்காக சொல்லப்படுபவர் பெருமாள் ஒருத்தர் தான். ஏன்னா மீதிக்கெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டோம்னாக்க குறையிறது, நாசத்தை அடையிறது. பதார்த்தங்கள் சரீரங்கள்லாம் சொல்லச்சு, குறையிறது நாசத்தை அடையிறது, அப்புறமா பரிணாமம் மாறுபாடு அடையிறது, வளர்ச்சி அடையிறது, பிறவி அடையிறது, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இவைகள் எவையும் இல்லாமல் இருப்பவர் பெருமாள் ஒருத்தர் தான். அதில் அஸ்தின்ற சப்தத்துக்கு இலக்காக இருக்கிறவர் பெருமாள். அதுதான் சாந்த சப்தத்தினால, சாந்தன்ற சப்தத்தினால இங்கு சொல்லுகின்றார் என்று சொல்லுகின்றார். சாந்தானந்த அனந்த என்று சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்துல எடுக்கக்கூடிய படம். சாந்தானந்த ஆனந்த என்று ஸ்ரீவாச்சான் பிள்ளை ஆனந்த சப்தத்தினால சொல்லுகின்றார். அனந்தம், அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவராக இருந்திருக்க, மூன்று விதமான பரிச்சேதம் இல்லாதவராக இருந்திருக்க. அனந்த சப்தம் தேசத்தா காலத்தா வஸ்துதா, இந்த தேசத்துல இருக்கார், இன்னொரு தேசத்துல இல்ல, இந்த இடத்துல இருக்கார், இன்னொரு இடத்துல இல்லைன்றது இல்லாமல் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்துள்ளார். ஒரு காலத்துல நேத்தி இருந்தார், இன்னைக்கு இல்ல, இல்ல நேத்திக்கும் இன்னைக்கும் இருக்கார், நாளைக்கு இருக்க மாட்டார்ன்றது இல்லாமல் எல்லா காலத்திலையும் எப்பொழுதும் இருந்திருக்கிறவர் பெருமாள். இது காலதகரம் வஸ்துதா பரிச்சேத ராகித்யம். இந்த வஸ்துல இருந்துருக்கார், அந்த வஸ்துல இல்லைன்றது இல்லை, இவ்வளவுதான் இருந்துருக்கார், அவ்வளவுதான் இல்லைன்றது இல்லாமல்
எல்லா விதமாகவும் சத்விபுவாக எல்லா இடத்திலையும் வியாபித்து இருந்திருக்க. இப்படி அனந்தராக எம்பெருமான் எழுந்திருக்கார். அந்த நிலைப்பாடை அனந்த சப்தத்தினாலே சொல்லுகின்றார். ஆனந்த என்கிற பொருள் கொண்டாலும் நமக்கு அதனால ஒன்றும் பெரிய தப்பில்லை. என்ன, ஆனந்த ஸ்வரூபமாக எம்பெருமான் எழுந்திருக்க, ஆனந்த ரூபமை எல்லாரும் தன்னை பெரும்பெருமான் அனுபவிக்கும் போது அவருக்கு சுகத்தை கொடுப்பவராக எழுந்தருள் இருந்திருக்கார். ஆகையால் ஆனந்தனாகவும் சொல்லலாம். சாந்தானந்த மகாவிபூதி, மகாவிபூதி, மகாவிபூதின்னு சொல்றதுனால உபய விபூதிகள் சொல்லப்படுகின்றன. பெருமானுக்கு நித்திய விபூதி, லீலா விபூதி என்று இரண்டு விபூதிகள் சொல்லப்படுகின்றன. நித்திய விபூதி என்பது சீவைகுண்டத்திலே எழுந்தருள் இருந்திருக்கிற, அங்கு இருந்திருக்கிற எல்லா விஷயங்களும் அது நித்திய விபூதி சப்தத்தினாலே அங்கு இருக்கின்ற அனந்தகருட விஷக்சேனர்கள், நித்தியர்கள், முக்தர்கள், அவர்களாலே அனுபவிக்கப்படுகின்ற காபி வாபி கோப தட்டாக்காதிகள் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறது இருக்க அது நித்திய விபூதி என்று சொல்லப்படுகிறது. இது லீலா விபூதி எம்பெருமானுடைய விளையாட்டாக இருக்கக்கூடியதான இருந்திருக்கு. இந்த பிராகிருத பிரகிருதி மண்டலம் முழுமையாக இதுவும் எம்பெருமானுடைய விபூதி தான். இப்படி இரண்டு விபூதிகளையும் உடையவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். சாந்தானந்த மகா விபூதி பரமம், அடுத்தது பரமம் என்கிற சப்தத்தினால சொல்லுகின்றார். பரோ மா அசியதி பரமஹா என்று சொல்லுகின்றார். இவருக்கு மேற்பட்ட சிறந்தவர் யாருமே இல்லாதவராக இருந்திருக்கிறவர் பரவர். சர்வோத்கிருஷ்டனாக இருந்திருக்க, எல்லாரை காட்டிலும் மிக மிகச் சிறந்தவராக இருந்திருக்கார், உத்கிருஷ்டமானவராக இருந்திருக்க. அப்படி கூட சொல்லிருக்கான்னா இதுக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டுமான, ந தத் சமச்சாத்யதிகச்சத்ருஷ்யதே ந தத் சமஹ, எம்பெருமானுக்கு சமமானவராகவோ சமமானவராகவே இல்லைன்னாக்கா அப்புறம் அதிகமா அவரை காட்டில சிறந்தவராக இன்னொருத்தர் சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாதுண்டு. ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஸ்யதி கஷ்ட நைனம் ஒத்தார்மிக்காரை இளையாய மாமாயாம் மாமாயாம். எம்பெருமான் மாமாயன், ஆச்சரியமான சக்தியுடையவன். மாயன் என்றாலே மாயா சப்தத்துக்கு ஆச்சரியம்ன்ற ஒரு பொருள் உண்டு. மாயன் என்றால் ஆச்சரியமானவன் என்பதாக பொருள். மாமாயன் வெறும் மாயன் இல்ல, மாமாயனா. ஏன்னா ஒத்தார்மிக்கார் இளையாய மாமாயாம், அவருக்கு சமமானமாகவும் இல்ல அவருக்கு அவரை காட்டிலும் சிறந்தவராகவும் யாருமே இல்லாதவராக இருந்திருக்கிற மாமாயனாக இருந்திருக்கார். ஆகையால் தான் அவர் பரமன் என்று சொல்லுகிறார். சாந்தானந்த மகா விபூதி பரமம் யத் பிரம்மா, பரமம் யத் பிரம்மா, எச்சப்தத்தால சொல்லப்படுகிறது. அந்த எச்சப்தத்தால என்ன சொல்றது, பச்சதாம் ஆத்மசம்வேத்யம் என்கிறவருடைய இது தன்னுடைய, அதாவது இவருடைய இப்ப சொன்னக்கூடியதாக இருந்திருக்கிற உத்கிருஷ்டமான நிலையோ உபய விபூதியாக இருந்திருக்கிறதோ சாந்தமாக இருந்திருக்கிறதோ இவை எல்லாமே, இது எல்லாமே நம்மளால சொல்லி ஆகாதுன்றத தெரியப்படுத்துவதற்காக சொல்றது. வாக்குனாலேயோ மனசுனாலேயோ அறிந்து சொல்ல முடியாதுன்றது. நம்மளுடைய வாக்கு மனசு இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு விசேஷத்தை உடையவன் எம்பெருமான் என்பதை சொல்லுகின்ற பிரம்மசப்தத்தாலே சொல்லுவது. பிரம்மசப்தத்தினாலே பிரகத்வாது பிரம்மணத்வாச்ச பிரம்ம இத்தியபிதாயது அபிதீயது என்று சொல்லுகிறபடிய அது ரொம்ப ரொம்ப பெரியவராக இருந்திருக்கார். ஜகாட்டிலும் பெருசுன்றது ஒண்ணுமே கிடையாது. இப்படி எல்லாம் இருந்திருக்கிறபடினால பிரம்ம ரூபம் அது இருக்கிறது எதுன்னா எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபம். இது முக்கியமான விஷயம். இந்த எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபம் முதல்லயே சொல்லிருக்கோம். இந்த எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபம் இருக்கிற நிலையிலையும் சரி, எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலையும் சரி, விக்கிரகத்தோட இருக்கிற நிலைப்பாட்டிலையும் சரி, அவதார விசேஷங்கள்லயும் சரி, எம்பெருமானை விட்டு ஒருபொழுதும் பிரியாமல் இருந்திருக்காள் பிராட்டி என்பதைத்தான் இந்த ஸ்லோகத்தினாலே
சுவாமி ஆளவந்தார் அருளி செய்கிறார் என்று சொன்னோம். இப்படிப்பட்ட திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு சொல்ற பரமாத்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன, ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன என்றெல்லாம் நாம கேட்கும்போது பரமாத்மா விபுவாக இருந்திருக்கு, அதே மாதிரி ஜீவாத்மா அணுவாக இருந்திருக்கு, இப்படிலாம் நம்ம வியாக்கியானங்கள்லாம் சொல்றோம். இது ரகசிய திரைசாரத்துல, நியாய சித்தாந்தத்துல, ஸ்ரீபாஷ்யத்துல இதெல்லாம் சுவாமி விஸ்தாரமா சொல்லியிருக்கார். பரமாத்மாவுடைய ஸ்வரூபங்கள் அவர் சர்வஜனாக இருக்கார், சத்தியசங்கல்பனாக இருந்திருக்கார் என்றெல்லாம் சொல்லுகின்ற திவ்யமங்கல விக்கிரகத்தோடு எழுந்துள்ளார். இது பரமாத்மாவுடைய ஸ்வரூபம்னு சொல்லச்சே விபுவாக இருந்திருக்கிறது, சேஷியாக இருந்திருக்கிறது, ஆதாரமாக இருந்திருக்கிறது, இதெல்லாம் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம். இப்படிப்பட்ட பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன? அடுத்தது இது இங்க சொல்ற முதல்ல சொல்லக்கூடிய ரூபம்ன்றது ஸ்வரூபத்தை சொல்றது, பரமானுடைய ஸ்வரூபத்தை சொல்றது. அடுத்தது ஹரேஹே, ஹரேஹே மூர்த்தம் பிரம்ம தத்தோபி தத் பிரியதரம் ரூபம் எதத்யத்புதம். ஹரேஹே ரூபம், எம்பெருமானுடைய ரூபம். இங்க ஹரின்ற சப்தத்தை சொல்லி சொல்ற, ஹரின்னு சொல்ல சொல்லச்சே ஹரின்றது ரெண்டு இடத்துலயும் அன்னைக்கலாம். ஹரேஹே ரூபம்னு கீழே இருக்கிற ரூபத்தை எடுத்துட்டவனாக்கா எம்பெருமானுடைய ஸ்வரூபம், அடுத்ததுக்கு திவ்யமங்கல விக்கிரகத்தை எடுத்துக்கிறது. அந்த ஹரேஹேன்னு சொல்லச்சே ஹரி சப்தமே என்ன ஒரு சுவாரஸ்யமான சப்தம், மீது சப்தம் ஹரிர் ஹரதி பாபானி என்று சாஸ்திரத்துல சொல்லுவார். ஆசிரித்தாள் எம்பெருமானை அடைகிறவர்கள் எவர்கள் உண்டோ அவர்களுடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கக்கூடிய ஒரு திருநாமம் ஹரிஹி அப்படின்னு சொல்றது. தாத்தால தூங்கி எழுந்த உடனே ஹரிர் ஹரிர் ஹரிஹி 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 என்று ஏழு வாக்கி சொல்லணும்னு ஆன்மீகத்துல சொல்லியிருக்க. இந்த இயந்திரிக்கையே நமக்கு அந்த ஹரிநாம ஸ்மரணம் இருந்ததுன்னாக்க பாபங்கள்லாம் நம்மள்ட வரவே வராதுன்றதுக்காக சீதாமடத்தையும் ஹரிர் ஹரிஹின்னு சொல்லி ஹரி ஹரின்னு சொல்லி நாம குளிக்கச்சையும் பகவன் நாமாவும் சொல்லணும். இதெல்லாம் எந்த ஊர்ல இருந்தாலும் சொல்லலாம், இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். சின்ன விஷயத்தினால வரக்கூடியது பெரிய பலம், இதை நாம தெரிஞ்சுக்கிறது இல்ல. நாம இயந்திரிக்கிட்டே குட் மார்னிங் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கோம், இதுவா ஒரு விஷயம். நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிட்டு இயந்திரிக்கிட்டே ஹரிர் ஹரிஹின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா இது சுப்பிரபாத்தம்னு சொன்னாக்கா ஒன்னும் தப்பு இல்ல, அது என்னத்துக்கு குட் மார்னிங் சொல்லணுன்னு தெரியல. இது பண்றவனா இதெல்லாம் நம்ம நம்ம பசங்களுக்கும் மாத்திக்கணும், நாமளும் மாத்திக்கணும். ஆனா பெரியவாள்லாம் இப்படிதான் சொல்லிருக்க, ஐயா ஏந்திரா ஹரி ஹரிஹி சொல்லு அப்படின்னு சொல்லணும் குழந்தைய, அப்படிதான் சொல்லி வைத்தா அடையவங்களுக்கு எல்லாம். அந்த மாதிரி நாம சொல்லி வைக்கணும் நம்ம பசங்களுக்கெல்லாம் ஹரிஹி. அந்த ஹரின்ற சப்தத்தை சொன்னாலே பாப்பங்கள்லாம் போயிடுறதுதான். ஆகையால ஆசிரியாளுடைய பாப்பங்களை போக்கக்கூடியதாக இருந்திருக்கிறேன் அந்த ஹரேஹி எம்பெருமானுடைய மூர்த்தம் பிரம்மா அப்படின்னு சொன்னார். மூர்த்தம்னு இங்க சொல்ற மூர்த்தம் இருக்க, இது திவ்யமங்கல விக்கிரகம். இந்த திவ்யமங்கலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா ரூபத்தை உடைத்தானது. திவ்யமங்கல விக்கிரகம்ன்றது தொட்டு பார்க்கலாம், அந்த தொட்டு பார்த்தா அந்த ஸ்பர்சத்தினால அந்த பெருமாள் இருக்கிறது தெரியும், பெருமாளுடைய திறமையு தெரியும். பெருமாளை கண்ணால சேவிக்கலாம், இப்படி பெருமாளை கண்ணால சேவிக்கிறது, இப்படி கைகளால தொட்டு பார்க்கறது, காதால பெருமாளுடைய வார்த்தையை கேட்கறது, இப்படி இந்திரியங்களாலே அனுபவிக்க கூடிய ஒரு நிலை இருக்க அதுதான் மூர்த்தன்ற சப்தத்தினால இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்றது. பரமபதத்துல போறோம், அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு நாம போனோம்னா ஆதிசேஷன் மேல பெருமாள் பர்த்தில் இருக்கிற ஆதிசேஷன் மேல காலை வச்சு பெருமாளுடைய மடியில ஏறி உட்காந்துக்கிறோமான்னு நம்போம். இது கௌஷிகி உபநிஷத்துல சொல்றது. ஒரு முக்தாத்மா இந்த ஜீவாத்மா இந்த சம்சாரத்துல இருந்து விடுபட்டு போனான்னாக்க எப்படி பரமபதத்தை அடையறான்னு சொல்ற விஷயத்துல பரியங்க வித்தியன்னு ஒரு வித்யை, அது கௌஷிகி உபநிஷத்துல சொல்லப்படுகிறது. அங்க போனா பெருமாள் நம்மள குழந்தையா கூட்டு மடியில உட்காத்து வச்சுக்கிறேதான். அந்த மடியில உட்காத்து வச்சுக்கிறது என்னன்னா திருவணம் நித்தியசூரியாக இருந்திருக்கிற திருவணம் தாழ்வான் மேலையும் காலை வச்சு ஏறி பெருமாள் மடியில ஏறி உட்காந்துக்கிறோம். அப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகத்தோட பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுனால தானே நாம அவர் மடியில போய் உட்காந்துக்க முடியாது. அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை தான் இங்க சுவாமி சாதிக்கின்றார்.
மூர்த்தம் என்பதாக. பெருமாளை பொறுத்த வரைக்கும் திவ்யாத்மஸ்வரூபத்தை காட்டிலும் இந்த திவ்யமங்கள விக்கிரகத்துல அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியம். ததோபி தத்பிரியதரம் தத்பிரியதரம், இது என்னத்துக்காக ஏன் இப்படி பிரியதரமாக இருந்திருக்கு அப்படின்னா, சௌந்தர்யாதி குணயோகாது அதிசயேன பிரீத்தி விஷய பூதம், இது எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு, சௌந்தர்யாதி குணங்கள், சௌந்தர்ய சௌகுமாரிய காம்பீரியாதி காம்பீரிய சௌந்தர்ய சௌகுமாரியாதி குணங்களாலே அவைகள் இருக்கு நிரம்பி வழிவதனால அது ரொம்ப ரொம்ப பிரீத்தி விஷயமாக இருந்திருக்கான் எம்பெருமானுக்கு. இது மாத்திரமில்ல, இது என்னத்தினால அது பெருமாளுக்கு அது பிரியதரமாக இருந்திருக்குனாக்க, இந்த பகவத் ஸ்வரூபம்ன்றது இருந்திருக்க அது அவ்வளவு கெட்டுன்னு நம்ம மனசுல பதியாது. பகவத் ஸ்வரூபம், ஸ்வரூபம்னு சொல்லிச்சு பெருமாள் விபுவாக இருந்திருக்கார், எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கார், எல்லா லோகத்துக்கும் ஆதாரமாக இருந்திருக்கார், எல்லாருக்கும் சுவாமியாக இருந்திருக்கார். இந்த மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் நம்ம மனசுல எவ்வளவு தூரம் நிக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம், பெருமாள் சவ்யம் பாதம் பிரசாரி ஸ்தித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன்யாதாய சவ்வேதர மிதர புஜம் நாகபோகே நிஜாய பஷ்டாத் பாகுத்வயேன பிரதிபட சமனம் தாரயன் சங்க சக்கரா தேவி பூஷாதி ஜுஷ்டம். பெருமாள் எப்படி எழுந்தருள் இருக்கார் தீவை குண்டத்துல தெரியுமா என்று கேட்டா, ஒரு காலம் அடைக்கிண்டு ஒரு காலம் நீட்டிண்டு, வலது காலம் அடைக்கிண்டு இடது காலம் நீட்டிண்டு, சவ்யம் பாதம் பிரசாரி சிறித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா, சிறித துரிதஹரம் ஆசிரித்தாளுடைய பாபத்தை போக்கடிக்கவராக தட்சிணம் குஞ்சயித்வா, இன்னொரு கைய ஜானுன் ஆதாய சவ்யேதரம் இதர புஜம் ஜானுன் ஆதாய, ஒரு சவ்யேதரமாக இருந்திருக்கிற வலது கைய அந்த முட்டி மேல வச்சிருந்து, இன்னொரு வித நாகபரியங்க நிதாய இடது கைய நாகபரியங்கத்துல வச்சிருந்து, பின்னாடி ரெண்டு திருக்கைகளால சங்க சங்கரத்தை தரிச்சுண்டு, தேவிகளோடையும் பிராட்டிமார்களோடையும் பூஷணங்களோடையும் ஆயுதங்களோடையும் திவ்ய ஆயுதங்களோடையும் எம்பெருமான் சேவை சாதிக்கின்றார் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட பெருமாள்னு நாம நினைச்சிருந்தோம்னாக்கா நம்ம மனசுல எப்பவுமே இருந்துருப்பார் பெருமாள். ஆகையாலதான் திவ்யாத்மஸ்வரூபத்தை காட்டிலும் திவ்யமங்கள விக்கிரகம்ன்றது ரொம்பவும் பிரியமானதாக இருந்திருக்கான். ரூபம் எதத்யத்பூதம் அத்தியத்பூதம், அத்தம் அத்தம்னாலே ஆச்சரியமானதுன்னு அர்த்தம், அத்தியத்பூதம் என்று சொல்லுகின்ற இது எம்பெருமானுடைய சன்னிவேசம், குணம், விகாரம், பிரபாவம் இவைகள்னாலே நமக்கு ஆச்சரியத்தை விளைவிக்க கூடியதாக இருந்திருக்கான். இப்படிப்பட்ட ரூபம், அப்பேற்பட்ட ரூபத்தை உடையவராக எம்பெருமான் எழுந்தருளி இருந்திருக்கார். இந்த திவ்யமங்கள விக்கிரகம் என்ன, இவை என்னன்னா, காஞ்சிபுரத்துல நாவல் பாக்கம் சுவாமி என்ன சொல்லக்கூடிய சிம்மதாத்தையார் மகாதேசிகன் எழுந்தருளி இருந்தார். அவர் ரொம்ப வைராக்கியசாலி, அவர் எதுவும் அனாவசியமான வார்த்தைகளை சொல்லவே மாட்டார். அவரிடத்துல போய் அவரிடத்துல ஒருத்தர் பரண்யாசம் பண்ணிண்டார், வைசாக உற்சவ சமயம் இங்க பிரம்மோத்சவம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல பரண்யாசம் பண்ணிண்டார். பரண்யாசம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன பரண்யாசம் எல்லாம் ஆழ்த்து ஆன பிற்பாடு நமக்கு இந்த பரண்யாசத்தினால என்ன விசேஷம் நமக்கு ஏற்படும், என்ன இதெல்லாம் சாய்க்கணும் என்று கேட்டாலாம் அவர், நான் உனக்கு இதுல உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு இல்ல, சோ இப்ப பெருமாள் ஏழ்ற அவர் போய் செய்தி, அதுதான் அதுதான் நம்ம கடைக்கு போறது, வேற ஒண்ணும் இல்லை, நீ போலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அவர் போய் சேவி என்ன கிடைக்கலாம் அப்படின்னு சொன்னா, அன்னைய தினத்துல பெருமாள் சேஷவாகனத்துல பரமபதநாதன் திருக்கோலத்துல பெருமாள் சேவை சாதிக்கிற சேவ பெருமாள். இதே சேவை தான் இங்க எப்படி வந்து கண்கொள்ளா காட்சியாக பெருமாள் தேவ பெருமாள் சேவை சாதிக்கிறாரோ, இதே மாதிரிதான் நமக்கு சேவை சாதிக்க போற சேவை குண்டத்துல இத நினைச்சுக்கணும். நாம இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நாம கைங்கரியம் பண்ண போறோம், இப்படிப்பட்ட ஒரு கைங்கரிய பிராப்தி இந்த ஆச்சாரியன் மூலமாக நமக்கு கிடைக்க போறது என்பதெல்லாம் நாம நினைக்கணும்ன்றத
ஒரு சின்ன விஷயமா ஒரு சின்ன இதுல போய் நீ போய் பெருமாள் சேவி இதான் அங்க வேற ஒண்ணும் இல்லை போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன்னு சொல்லுவா. அப்படி நமக்கு அந்த திவ்யமங்கல விக்கிரகம் இருந்துருக்கு என்னைக்கு நினைச்சாலும். இப்ப நாம நினைக்கச்செல்லாம் எப்பப்பெல்லாம் அந்த பரமபதநாதன் திருக்கோலத்துல பெருமாளை சேவிக்கிறோமோ அப்பெல்லாம் சுவாமியினுடைய வார்த்தை ஞாபகம் வருது. சாமி இந்த மாதிரி சாச்சியார், சுவாமி இந்த மாதிரி சாச்சியார்னா அது அடுத்த வார்த்தை நமக்கு நினைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய சேவை தான் நமக்கு கிடைக்க போறது. சேவைக்குண்டத்துக்கு போய் நாம எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோமோ என்று ஆச்சாரிய அனுகிரகத்தை பெற்றிருப்பதற்கு நாம எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. இது ரெண்டும் தான் அது எப்ப சேவிச்சாலும் நம்மளால நினைக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த திவ்யமங்கல விக்கிரகம், எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அத்தியாச்சரியமானது, எம்பெருமானுக்கு மிகவும் பிரியத்தமமானது. அதோப்பி திவ்யாத்ம ஸ்வரூபத்தை காட்டிலும் பிரீத்திக்கு பாத்திரமாக இருந்திருக்கிறது திவ்யமங்கல விக்கிரகம் என்று சொல்லுகின்றார். இதுக்கு மேல ஒரு விசாரம் பண்றார் இந்த இடத்துல பிரியராஜன் பிள்ளை. சில பிரமாணங்கள்லாம் சொல்லுகிறது பெருமாள், அதாவது அரூபிகி ஜனார்தனஹா என்று சொல்லப்படுகிறது. நதே ரூபம் நச்ச ஆகாரஹான்னு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு ரூபமும் இல்லை, உனக்கு ஆகாரமும் இல்லை என்றெல்லாம் சொல்லிருக்க, அப்ப பெருமாள் அருவமாக இருந்திருக்காருன்னு சொல்ல முடியுமா? இந்த திவ்யமங்கல விக்கிரகம் நாம இப்ப ஆச்சரியமான அத்தியாச்சரியமான ரூபம் எதத்யத்புதம் என்று சொல்றோமே, இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது திவ்யமங்கல விக்கிரகம் இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன பிரமாணம் என்று கேள்வி கேட்கிறாராம். இது கேள்வி கேட்டாக்க அடப்பாவி அத சொல்ற திருப்பி அதுல ஆச்சரியமான ஒரு கேள்வியும் பதிலாக சொல்ற, இப்படி பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரக விஷயத்திலேயே உனக்கு சந்தேகம் வந்துடுத்துனாக்கா, இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வந்துடுத்துனாக்கா, நீங்கள்லாம் வேதாந்தார்த்தத்தை கேட்பதற்கே அதிகாரம் இல்லாதவர்களா ஆயிடுவீர்கள், லாய்க்கு இல்லாதவர்களா ஆயிடுவோங்கோ, இந்த விஷயத்துல போய் உங்களுக்கு சந்தேகம் வரலாமா அப்படின்னு கேக்கிட்டோம். அதெல்லாம் வரட்டும், இப்ப சந்தேகம் வந்துட்டு அதுக்கு பதில் சொல்லுமே என்ன கேட்டானோ, எந்த பிரமாணத்தை கொண்டு எம்பெருமான், அதாவது ஸ்ருதி வேதத்தை தானே சொல்றோம், இந்த ஸ்ருதி ரூபமான பிரமாணத்தை கொண்டு ஸ்மிருதி ரூபமான பிரமாணங்களை கொண்டும் பெருமாள் விபுவாக எல்லா இடத்திலையும் இருக்காரு, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்திருக்காரு, எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அறிந்து கொள்கிறாமோ, அதே பிரமாணங்களை கொண்டுதான் எம்பெருமானுக்கு திவ்யமங்கல விக்கிரகமும் இருக்கின்றதுன்றது தெரிந்து கொள்வோம். அதுக்கு பிரமாணம் ஏஷோந்தராதித்யே ஹிரண்மயா புருஷா திருஷ்யதே, இது திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கின்றதுக்கு. சர்வே நிமேஷா ஜஜ்ஜிரே வித்யுத புருஷா ததி ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தாதே, இப்படி எல்லாம் தமசப்பரஸ்தாதே பிரகிருதி மண்டலத்திற்கு அப்பால் ஆதித்ய வர்ணமாக எம்பெருமான் எழுந்திருக்கார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படி ஹேயஸ்ததா சவித்ரி மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாதன சன்னிவிஷ்டா ஹேயூரவான் மகர குண்டலவான் கிரீதிஹாரி சங்கசக்ரஹாம் புராணத்தில் சொல்றேன். இப்ப நிச்சயம் நாம கர்த்தால சந்தியாவனம் பண்ணிட்டு அது முற்று பிற்பாடு சொல்றான், ஹேயஸ்ததா சவித்ரி மண்டல மத்தியவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவித்ரி மண்டல மத்தியவர்த்தி சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருந்திருக்கிற பெருமாள் எப்படி இருந்திருக்கார், நாராயணஹா சரசிஜாதன சன்னிவிஷ்டா தாமரப்பூல எழுந்தருளி அமர்ந்திருக்கிறவராக இருந்திருக்கார். கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுகூதங்கடக்ரஹாம், கேயூரன் தோல்வளைகளை அணிந்து கொண்டு இருந்திருக்கார், மகர குண்டலங்களை தரித்துக் கொண்டு இருந்திருக்கார், கிரீட்டம் சாத்தியிருக்கார், ஹாரம் சாத்தியிருக்கார், திறன்மய வப்புகு பொன்மயமாக பொன்னிறமாக இருந்திருக்கிற திவ்யமங்கல விக்கிரகத்தோடையவராக இருந்திருக்கார். அது மாத்திரமல்ல சங்க சக்கரத்தை தரித்து கொண்டு இருந்திருக்கார். அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம எப்பொழுதும் தியானம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. இப்படி ஸ்ருதிகள்லாம் சொல்லிருக்கு, பிரமாணங்கள் ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி சொல்லிருக்கச்சே இதுல போய் நமக்கு சந்தேகம் வரலாமா பெருமானுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் இருக்குன்றத என்று சொல்லுகின்ற. நீண்ட பொன்மேனியோடும் நிறைந்து என்னுள்ளே நின்று ஒழிந்தான், நிறைந்து என்னுள்ளே நின்று ஒழிந்தான் அந்த பகிஷ்ட தத் சர்வம் வியாப்த நாராயண ஸ்திதா,
உள்ளேயும் வெளியேயும் எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருந்திருக்க பெருமாள் என்று அந்த விம்பருமானுடைய சொரூபத்தை ஸ்ருதி சொல்றது. அந்த ஸ்ருதி சொல்ற விஷயத்தை சேர்த்து ஆழ்வார் ஒன்னு சொல்றார், சேர்த்துக்கிறார் ஒன்னு, அந்த நிறைந்து என்னுள்ளே நின்றொழிந்தான்றதுனால அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி ரெண்டையும் சொல்ற. ஆனா எப்படிப்பட்டவராக இருந்திருக்க, நீண்ட பொன்மேனியோடும் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோடும், நீண்ட பொன்மேனியோடும்னா திவ்யமங்கல விக்கிரகத்தோடும் என்று சொல்லுவதனால அப்படிப்பட்ட ஆழ்வார்களுடைய சீசூக்தியையும் பிரமாணமாக எடுத்து சொல்றோம். இப்படி திவ்யமங்கல விக்கிரகத்தோடு எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமான் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்ற இரண்டாவது வரியினால, மூர்த்தம் பிரம்ம தசோபிதத்யதரம் ரூபம் யதத்யத்புதம் யான்யன்யானி யதா சுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி யான்யன்யானி யதா சுகம் விஹரதஹ ரூபாணி. எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினாலே எத்தனையோ அவதாரங்களை எடுக்கிற, அந்த அவதாரங்கள்லாம் சொல்லுகின்ற யான் அஞ்ஞானி என்பதனால பெருமாள் பிறவி இல்லாதவராக இருந்திருக்க அஜாயமானோ பகுதா விஜாயதே, பிறப்பே இல்லாதவர் பகுதா விஜாயத்தே பல பிரகாரமாக அவதரிக்கின்ற. நீங்க பறக்கிறார்னு சொல்லல, அவதரிக்கிறார்னு சொல்ற. நம்மளுடைய பிறப்பு என்பது கர்மாதீனமான பிறப்பு. நாம வினைப்பயனின் மூலமாக நல்லது பண்ணணுமானா நல்ல ஜென்மா ஏற்படுறது, கெட்டது பண்ணணுமானா கெட்டது ஜென்மா ஏற்படுறது. நமக்கு நம்ம அதீனம் இல்லை, இந்த ஜென்மா வேணும் அந்த ஜென்மா வானான்னு சொல்றது. ஆனா பெருமாளுக்கு அப்படி இல்லை. பெருமாள் சங்கல்பம், பெருமாள் நினைச்சுக்கிறேன் இன்னைக்கு ஹம்சமா அவதாரம் பண்ணணும், இன்னைக்கு மத்தியமா அவதாரம் பண்ணணும், இன்னைக்கு ராமனா அவதாரம் பண்ணணும், இன்னைக்கு கிருஷ்ணனா அவதாரம் பண்ணணும்னாக்க அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி அவர் அவதாரம் பண்றார். சங்கல்பத்தினால அவதாரம் பண்றவர். ஆகையால அஞ்ஞானி இது அப்பேற்பட்டவராக இருந்திருக்கிற எம்பெருமான் அவன் பகுஸ்யாம் பிரஜாயேயான்னு அவர் சங்கல்பிக்கும் போது அப்பெல்லாமும் பிராட்டி தான் அஞ்ஞானின்றதுக்காக, அப்பெல்லாமும் பிராட்டி அவருக்கு அனுரூபமாக இருக்கான்றத தெரியப்படுத்துறதுக்காக அவதார திசையை மூணாவது வரையினால சொல்ற. யான்யன்யானி யதா சுகம், யதா சுகம், இவர் மனுஷாதி சஜாத்தியமாக அவரோ ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் மனுஷனாக அவதாரம் பண்ணாலும் கூட அவருக்கு நம்ம மாதிரி நம்ம கர்ம நிமித்தமான சுகதுக்கங்கள்லாம் அவருக்கு கிடையாது. அவர் அழறதோ அல்லது சிரிக்கிறதோ இதெல்லாம் வந்து அந்த மனுஷனாக பறந்ததுனால, அதாவது அவதாரம் எடுத்ததுனால அந்த மனுஷிய பாவனையில அவர் பண்ற. ராமர் காட்டுல சீதைய காணமேன்னு அழுதுன்றிருக்க, இது ஒரு மனுஷனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் செய்யக்கூடிய ஒரு செயல் அவரும் செஞ்சு காமிக்கிறார் நமக்கு. அதே ராமர் ஜடாயுக்கும் மோட்சத்தை கொடுக்குறார். ஒரு மனுஷனால மோட்சத்தை கொடுக்க முடியுமா? பெருமாள் ஒத்தனாலதான மோட்சத்தை கொடுக்க முடியும். அந்த ஜடாயுக்கு பிரம்மமேத சம்ஸ்காரத்தை பண்ணி நீ மோட்சத்துக்கு போய் சேருன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு, இது எப்படி பண்ண முடியும்? அவர் பெருமாளா இருக்கிறதுனாலதான் அதை பண்ண முடியும். அகையல இவர் அழுதெல்லாம் அபிநயம் மாத்திரம் தானே தவிர உண்மையான அழுகையெல்லாம் அவருக்கு பெருமாளுக்கு கிடையாது என்று சொல்லுகின்றார். அதை தெரியப்படுத்துகிறதாக யதா சுகம், யதா சுகம் யான்யன்யானி யதா இச்சா கிரகீதாபி மதோரு தேக சம்சாதிதாசேஷ ஜகத்ஜிதோசௌ என்று விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினால எடுத்துக்கொள்கின்ற அவதாரம். ஜயரதன் பெற்ற மரதகமணி தடம் என்ற ராமாவதாரத்தை ஆழ்வார் அனுபவிக்கின்ற. மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமதுரை பிறந்தான், இது கிருஷ்ணாவதாரத்தினுடைய இது. இப்படி எல்லாம் ஆழ்வார்கள்லாம் அனுபவித்த மாதிரியாக பெருமாள் எந்தெந்த அவதாரங்கள்லாம் எடுத்துக்கிறாரோ அத்தனை எடுத்த அவதாரங்கள்லையும் ஆஹுஸ்வைரனுரூபரூப விபவை காடோபகூடானிதே. எப்படிப்பட்டவராக இருந்திருக்க, பகவத் அபிமுகம் ஸ்வரூப ரூபாதிகள்லாம் உடையவராக இருந்திருக்கிறார். ஆகுஹு பெரியவாள் எல்லாம் சொல்ற, நான் சொல்லல,
யார் சொல்றா? வயம் பிரம்மா வசிஷ்டர் பராசர வந்து இன்னும் கச்சர்வர் சவுனகர் மங்கனர் இப்படி எத்தனையோ மகர்ஷிகள்லாம் சொல்ற ஒரு விஷயம், எத்தனையோ தத்துவ சம்ஹிதகள்லாம் பண்ணவர்களாக இருந்திருக்கிறவள்லாம் அவள்லாம் சொல்ற வைகி அனுரூப ரூப விபவைஹி, அனுரூப ரூப விபவைஹி ஸ்வைஹி தன்னுடைய அனுரூப ரூப விபவைஹி உனக்கேக்கும் கோகல மலர்ப்பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோம். பெருமாள் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை ஆசிரியக்கிறாரோ அந்த நிலைப்பாட்டிற்கு ஒத்ததாக இருந்திருக்கிற நிலைப்பாட்டை பிராட்டியும் ஆசிரியக்கிறாராம். அனுரூப ரூப விபவைஹி, அனுரூபமாக இருந்திருக்கிறது, அந்த அனுரூபமாக இருந்திருக்கிற அனுரூபமா இருந்திருக்கிறதுன்னா ஒத்ததாக இருந்திருக்கிறதுன்றது எல்லா விதத்தினாலையும் எம்பெருமானுடைய அவருடைய எண்ணத்தினாலையும் அனுரூபமாக, அவருடைய ரூபத்தினாலையும் அனுரூபமாக, அவருடைய விபவம், விபவம்ன்றது ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்துக்கும் ஏற்றபடி எல்லா விபவத்தினாலையும் எல்லாவற்றினாலையும் பிராட்டி எப்படி இருந்துருக்காருனாக்க அந்த பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. அனுரூப ரூப விபவைஹி, ரூபம் அப்படின்னு சொல்றதுக்கே வரத்து இந்த ஸ்வரூபம், இங்க கீழே சொன்னமே ஸ்வரூபம் என்ன, திவ்யாத்ம ஸ்வரூபம் என்ன, திவ்யமங்கள விக்கிரகம் என்ன, அவதாராதிகள் என்ன, இவை எல்லாவற்றையிலையும் பகவத் ஸ்வரூபத்துல இப்படி அனுரூபத்துவம்னா அவருடைய சம்பந்தம் அவருடைய சாதரிசம் ஒத்ததாக இருந்திருக்கிறது. ஒரு ஒரு ரத்தனம் இருக்கு, இந்த ரத்தனத்தை தங்கத்துல இழைச்சோம்னாக்கா அந்த ரத்தனம் வந்து அனுரூபமா இருக்கும், தாக்கிறது பிரகாசமாகவும் அந்த ரத்னத்துக்கு ஒரு சிறப்புன்றது ஏற்படும். இந்த ரத்னத்தை கொண்டு போய் இரும்புல போய் வச்சோம்னாக்கா அது எப்படி இருக்கும், அது 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 நன்னாவே இருக்காது. அந்த மாதிரி ரத்னத்தை தங்கத்துல வச்சு அதுல பதிக்கிற மாதிரியாக பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற ஒரு சேர்க்கை. நித்ய வீடா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீரணபாயினி, பெருமாள் எப்படியோ அப்படிதான் இவளும் நித்தியமாக எப்பொழுதும் இருந்திருக்கவா, பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கா என்று சொல்லுகின்ற. இப்ப மூணு ரோகத்துல மூணு விதத்திலையும் எம்பெருமானுடைய திவ்யாத்ம ரூபத்திலையும் சரி, எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலையும் சரி, எம்பெருமானுடைய அவதார தசையிலையும் சரி, எல்லா சமயத்திலையும் ஆணுரூபியம் எம்பெருமானுக்கு ஏற்றவளாக ஒத்தவளாகவே பிராட்டி இருந்திருக்கா. மத்தர்ம தர்மிணி நித்யம், பெருமாளுடைய வார்த்தை இவள் எப்படி எப்பொழுதுமே இவருடைய தர்மத்தை உடையவளாக அவளும் இருந்திருக்கா என்று சொல்ற. நித்ய வீடா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீரணபாயினி, விஷ்ணு புராணத்துல தேவத்வே தேவதேகேயம், தேவத்வே தேவதேகேயம், பெருமாள் வந்து பெருமாள் தேவனாக இருந்தாக்கா இவளும் தேவதேகத்தை ஆசிரியிக்கிறா, பெருமாள் மனுஷத்தை பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்ணாருனாக்கா பிராட்டியும் மனுஷியாக அவதாரம் பண்றா. இப்படி பெருமாள் என்னென்ன திருமேனிகளை என்னென்ன ஒரு இதை எடுத்துக்கிறாரோ, அவதாரத்தை எடுத்துட்டு எப்படி எப்படி எல்லாம் எடுத்துக்கிறாரோ அது எல்லாவற்றிற்கும் இவள் எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கானா அனுரூபமாக இருந்திருக்காளாம். ராகவத்வே பவத்வே சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அன்யேஷு சாவதாரேஷு விஷ்ணோர்ஷானபாயினி, பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணிருந்தாக்க பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணாக்க பிராட்டி சீதையாக அவதாரம் பண்றா, பெருமாள் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணிருந்தாக்க பிராட்டி ருக்மிணியாக அவதாரம் பண்ற, அன்னேஷு சாவதாரேஷு விஷ்ணோரேஷானபாயினி, இப்படி எல்லா அவதாரத்திலையும் பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கா பிராட்டி. நாடோபகுடானிதே, அது பார்க்கணும். கிருஷ்ணாஜினேன சம்ருன் வந்த ராமனாவதாரத்துல பிரம்மச்சாரியா அவதாரம் பண்றாரு, அப்ப எங்க ராகவத்தே பவத்வைதா ராமனாவனா வரத்தே சீதையாவனா அவதாரம் பண்ணலாம், இப்ப பிரம்மச்சாரியா ராமன் அவதாரம் பண்ணச்சே என்ன பண்றதுன்னா அப்பவும் மாடல உட்காந்து இருக்கலாம். அடு இவர் என்ன மாடல இவ்வளவு இவ்வளவு விட்டு பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்துருக்கா
அதில் இவர் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணாஜினேன சுமரன் மாந்தோல போத்துண்டு போறாராம். அந்த மாந்தோல போத்துண்டு போறது அந்த மாந்தோலால நல்லா மறைச்சுக்கிறாராம். இந்த பிராட்டி தெரியாத இருக்கணும், இந்த மார்பில் இருக்கணும், லட்சுமி தெரியாத இருக்கணும்ன்றதுக்காக மறைச்சுட்டு போறார். அப்படின்னா ஆலிங்கனம் செய்யப்பட்ட வயது பிரமாணங்கள்லாம் சொல்லுகின்றன. யாரு மகர்ஷிகள்லாம் சொல்லுகின்றார்கள், மகள் இந்த சம்ஹிதைகள்ல சொல்லப்பட்டவளாக எல்லா சமயத்திலையும் பிராட்டியும் பெருமாளும், அதாவது பெருமாளுடைய எல்லா நிலைப்பாட்டிலையும் பெருமாளை விட்டு பிரியாதவளாக பிரேபிராட்டி இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை. உபேதம் சீதையா பூயா சித்ரயா சசினம் யதா, ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி பகவான் அருளி செய்கின்றது. ராமர் எழுந்தருள் இருக்க ராமர் பட்டாபிஷேகத்துக்காக வந்து நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்றதுக்காக சிலர் முதல் நாள் சில விரதங்கள்லாம் அனுஷ்டிச்சுருக்க, அப்போ பிராட்டி பக்கத்து ராமர் பக்கத்துல சீதை இருந்துட்டு இருக்காளாம். ரெண்டு பேரையும் சேவிக்கிற சுமந்திர, அவர் சுமந்திர சொல்ற வார்த்தை உபேதம் சீதையா பூயா சித்ரயா சசினம் யதா, சித்ரா நட்சத்திரமும் சந்திரனும் இருக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு நிலைப்பாடு, எல்லா நிலை எல்லா விஷயத்திலையும் பிராட்டி பெருமாள் ரெண்டு பேரும் விட்டு பிரியாதவர்களாக இருந்திருக்கா. பிராப்திய திசையிலையும் சரி, பிராப்திய திசைன்றது சிவை குண்டத்துல போய் நாம இருக்கக்கூடிய திசை, நம்மளை அடைவிக்கிற திசை உபாய திசை, அந்த உபாய திசையிலையும் பிராட்டி பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கா என்று சொல்லுகின்ற இதுவரைக்கும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் யதத்யத்புதம் யான்யன்யானி யதா சுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆஹுஸ்வைரனுரூப ரூப விபவை காடோபகூடானி தே. இப்படி இந்த நான்கு ஸ்லோகங்களாலே பிராட்டியோடு சேர்ந்து இருக்கின்ற பெருமாள் தான் உபயமாக கிடவது, இப்படி வெறும் பெருமாள் இல்ல, பிராட்டியோடு இருந்திருக்கிற பெருமாள் தான் நமக்கு அடையத்தகுந்தவராக இருந்திருக்கார் என்பதை சொல்லுகின்றார் என்கின்றனர். இங்கு இதற்கு மேல சில விசாரங்களை பண்றார் சுவாமி தேசிகன். முதல்ல எப்படின்னு கேட்டாக்க சில சில வார்த்தைகள்லாம் வருது. யதா சர்வகதோ விஷ்ணு, பெருமாள் எப்படி எல்லா இடத்திலையும் எழுந்திருக்காரோ அந்த மாதிரி தசைவையும் திஜோத்தமா என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பிராட்டியும் இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்றது. இப்ப பிராட்டியும் விபுவாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ சில பேருடைய நம்ம வைஷ்ணவாளுக்குள்ளேயே சில மதபேதங்கள் இருக்கின்றன. சில அஞ்சு மதங்களை சொல்ற, அஞ்சு மதங்கள் என்னன்னு கேட்டோம்னாக்கா முதல்ல வந்து பிராட்டி ஒரு ஜீவன் தான், நம்மள மாதிரி அவளும் ஒரு ஜீவன். ஆனா அவளுடைய பிராக்சிமிட்டி பெருமாளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற தன்மை. அனந்தகருட விஷயத்தினால் நெத்தியசூரிகள்லாம் ஜீவன் தானே, அதே மாதிரி இவளும் ஜீவன், இவளும் அணுவாக இருந்துருக்க. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வித்தியாசம், ஜீவாத்மா அணுவாக இருந்திருக்கு, பரமாத்மா விபுவாக இருந்திருக்கு. ஆகையால பிராட்டி அணுவாக இருந்திருக்க, ஜீவ கோட்டியில தான் இருந்திருக்கா. ஆனா பிராட்டி அனந்தகரோட விஷயத்த நல்லா நித்தியசூரிகள்லாம் பெருமாளுக்கு நிச்சயம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இவ பெருமாளுக்கு ரொம்ப சன்னிகிதமாக நெருங்கி இருக்கா அப்படின்றது ஒரு பட்சம். இன்னொன்னு என்னன்னாக்க, பிராட்டி விபுவாக இருந்திருக்கான்னு வச்சிருந்தவானாக்க அவள் வந்து பரதந்திர சேதனத்துவம், அவளுக்கு சுவாதந்திரம் கிடையாது. விபுவா இருந்தா கூட இது வந்து அவளுக்கு வந்து அவள் பெருமாளுடைய அதீனமா தான் அவள் இருந்திருக்கா அப்படின்றது ஒரு பட்சம், ரெண்டாவது பட்சம். மூணாவது என்னன்னு கேட்டாக்க, ஒரு குடும்பம் இருந்ததுனாக்க இந்த குடும்பத்துல கணவன் மனைவி மக்கள் இப்படி இருக்கா. இப்போ கணவன் வேறதான், மனைவி வேறதான், அதாவது அப்பா வேறதான், அம்மா வேறதான், குழந்தைகள் வேறதான்,
இப்ப அப்பா ஸ்தானத்துல பெருமாள் இருந்துருக்க, அம்மா ஸ்தானத்துல பிராட்டி இருந்துருக்க, குழந்தைகள் ஸ்தானத்துல ஜீவாத்மாக்கள் எல்லாம் இருந்துருக்கார்கள். அப்போ இந்த பரமாத்மாவை பெருமாளை சொன்னமானாக்க, இந்த குழந்தைகள் ஸ்தானத்துல ஜீவாத்மாவை சொன்னமானாக்க, இந்த பெருமாள் பரமாத்மாவை காட்டிலும் ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்துருக்கிற ஒத்தி தான் இந்த பிராட்டி என்று சொல்லணும்னு ஒரு பட்சம். இந்த பட்சத்துல என்ன ஆகும் கேட்டா, அப்படி இருக்கிற பிராட்டியும் ஆனா பெருமாள் எப்படி அப்பாவுக்கு அப்பாவுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக அம்மா இருந்திருக்காளோ அதே மாதிரி எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டவளாக பிராட்டி இருந்திருக்கா அப்படின்றது ஒரு பட்சம். நாலாவது பட்சம் என்னன்னு கேட்டோம்னா, எல்லா விபூதி நித்திய விபூதி லீலா விபூதி என்று சொல்லப்படுகின்ற இரண்டு விபூதிகளுக்கும் ஈஸ்வரனாக இருக்கிற தன்மை, இது சுவாமியாக இருந்திருக்கிற லட்சணம் இருந்திருக்க, அத இவளிடத்திலையும் ஏற்றுண்டு இவள் வந்து ஈஸ்வர கோட்டியில இருக்கிறதாக சொல்றது. ஆனாலும் பகவத் பாரதந்திரியத்தோட இருந்திருக்கா அப்படின்னு சொல்றது. இது நாலாவது பட்சம். அஞ்சாவது பட்சம் என்னன்னாக்க, இவள் இதுல வந்து இந்த நான்கு பட்சத்திலையும் வந்து சுவாமிக்கு அபிப்பிராயம் இல்ல, அஞ்சாவது பட்சத்தில்தான் சுவாமிக்கு அபிப்பிராயம். அஞ்சாவது பட்சத்துல என்னன்னாக்க, சர்வபூதேஸ்வராதி வச்சன சாமியாது அஸ்யா பதி பாரந்திரம் உபயேச்சா பிரயுக்தம் இது பிரதிபாதயந்தி அப்படின்னு சொல்ற. இவளும் பெருமாளும் ஒரே நிலைப்பாடாக இருந்திருக்குவா, பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற சேர்ந்த மிதுனமே அந்த பிரம்மமாக சொல்லப்படுகின்றது. அந்த பிராட்டியும் பெருமாளுமாக சேர்ந்திருக்கிற மிதுனத்துல பதி பாரதந்திரியம், எம்பெருமானுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவளாக நடப்பது என்பது இவளா ஏற்றுக்கொண்ட ஒரு நிலைப்பாடு. பெருமாள் இது ராமாயணத்துல ஒரு இடத்துல பார்த்தோமான தெரியும், பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசான்னு சொல்ற, ராவணன் பார்த்து சொல்ற, ராவணன் ஒன்னு ஒரே க்ஷணத்துல என்னுடைய தேஜஸ்னால பஸ்மமாக சாம்பலாக போகும்படியாக பண்ணக்கூடிய ஒரு சக்தி எனக்கு இருக்கு, நான் பண்ணிடுவேன் நானு அப்படின்னா, ஏன் பண்ணல, என்னத்துக்கு ஆயுதம் கிடக்குறீங்க என்ன கேட்டா, அசந்தேஷாத்து ராமஸ் அப்படின்னா, ராமன் அந்த மாதிரி நீ பண்ணுன்னு என்ன சொல்லல, நீ உனக்கு ஏதான சிரமம் வந்ததுன்னாக்க உன்னுடைய தேஜஸை கொண்டு நீயே அழிச்சிரும்னு பெருமாள் சொல்லல. நாங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கொண்ட ஒரு நிலைப்பாடு என்னன்னாக்க, அவர் என்ன பண்ணாரோ சொன்னதுதான் செய்யறதுன்றது ஒரு நிலைப்பாடு. அந்த எம்பர் அந்த பதி பத்னிக்கு பதி பாரதந்திரமா இருக்கிறதுன்ற ஒரு நிலைப்பாடை நான் எடுத்துட்டதுனாலதான் நான் பண்ணலையே தவிர, எனக்கே அப்பேற்பட்ட ஒரு தேஜஸ் இருக்கு, என்னுடைய சக்தியினாலேயே உன்னை இந்த க்ஷணத்திலேயே பஸ்மமா ஆக்க முடியும்ன்ற பிராட்டி. ஆகையால பெருமாளுக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அத்தனை சக்தியும் பிராட்டிக்கும் இருந்துருக்கு. ஆனாலும் அந்த பிராட்டியும் பெருமாளும் எப்படி அவளுக்குள்ள ஒரு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும், ஒருத்தருக்குத்த ஒரு எண்ணங்களாலே கருத்தொற்றுமை, அந்த கருத்தொற்றுமையில என்ன பண்ணிக்கிறா அப்படின்னு கேட்டா, உமக்கு நீர் சொல்லுவதை நான் கேட்பதாக இருக்கும்படியாக உலகத்தார் நினைக்கும்படியாக நான் நடந்து கொள்கிறேன் என்று அவர் சொல்றார். அந்த பதிபார தந்திரம்ன்றது இவளா ஏத்துக்கொண்ட ஒரு விஷயம். தன்னிடத்துல இருக்கக்கூடிய இந்த இவாளும் பெருமாளும் பிராட்டியும் நாம போன ஸ்லோகத்துக்கு சொல்லச்சே சொன்னோம், இது எப்படியானா போகட்டும், வைஷ்ணவார்த்தான் சம்பாவியத்தை கருகித்ததுன்னு சொல்லச்சே, இவளது புருஷகாரம் மட்டும்தானா அல்லது இவா ரெண்டு பேருமா சேர்ந்தே மோட்சத்தை கொடுக்கிறாளா, எப்படி இருந்தாலும் பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாத மோட்சம் கிடையாதுன்றது சொன்னோம். ஆனா இப்ப அதுக்கு ஒரு இது எப்படியானா போட்டோம்னு அர்த்தம் இல்லை, இப்படிதான் ஆகணும்ன்றது நிர்ணயம் பண்றார் இந்த ஸ்லோகத்துல. என்ன மாதிரி நிர்ணயம்னு கேட்டோம்னாக்க, பிராட்டி புருஷகாரம் பண்றா, பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்து நம்மளை கடை தேர்த்தி விடுறா, உபாய திசையிலையும் சரி பல திசையிலையும் அனுபவிக்க செய்யும் சரி, இவா ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கின்ற மிசுனமே நமக்கு தஞ்சம் என்பதை தெரியப்படுத்துகிறார். இதனாலதான் இவா ரெண்டு பேரும் வகுத்து கொண்டது, அவர்களுக்குள்ள வகுத்து கொண்டது, இப்படி பெண்களுக்கே ஏற்பட்டதாக இருக்கின்ற மார்தவம்
வாத்சல்யம் முதலிய குணங்களை தன்னிடத்துல ஏறிட்டு கொண்டு புருஷாளுக்கே இருக்கக்கூடியதான தண்டதரத்துவத்தை பெருமாளிடத்துல ஏறிட்டு கொண்டு சிவா ரெண்டு பேருமாக சேர்ந்து இந்த லோக சிருஷ்டியாதிகள் எல்லாவற்றையும் பண்ணுகின்றார்கள் என்று சொல்றார். எஸ்யா வீட்ச முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கெலும் அங்கீகாரிபிராலோகைஞ்சலி. இது கூறத்தாழ்வானுடைய வாக்கியம், பட்டருடைய வாக்கியம், ரெண்டு பேருடைய அப்பா பிள்ளை ரெண்டு பேருடைய வாக்கியத்தையும் இங்க சொல்றான். எஸ்யா வீட்ச முகம் ததிங்கித பராதீனா, பெருமாள் ஜெகத் சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ணிட்டு பண்ணச்சே பார்த்தவனா பிராட்டியினுடைய முகத்தை பாக்கிறேன். அவள் சரின்னு சொல்லி சொன்னாக்கா அது பிரகாரம் நடக்கிறதா, அவள் எதனா மாறுதல் சொல்லிட்டாள்னாக்கா இது இல்ல இப்படி கூடாதுன்னு சொன்னாக்கா வேற மாத்திக்கிறான். அப்ப பிராட்டி ஒத்தி பண்றாளா இல்ல ரெண்டு பேரும் பண்றாளா, யார் பண்றான்றது பாக்கணும். நான் பார்த்ததில்ல, எனக்கு ஒரு சின்ன விஷயம், இந்த சாப்பிடுற வஸ்துக்கள்லாம் தயார் பண்ற இதெல்லாம் இந்த பிஸ்கட் மாதிரி பதார்த்தங்கள்லாம் தயார் பண்ற ஃபேக்டரியில என்ன பண்ணுவாள்லாம், இந்த பதார்த்தம் இந்த வஸ்து சரியான ரூபத்துல வந்திருக்கான்னு சொல்றதுக்கு இத சுவைச்சு பார்த்து சொல்றதுக்கு என்ன ஒரு ஆள் இருப்பானா, அவன் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க இந்த சமயத்துல வந்துட்டு அத வெறுமத்துளி உண்டு தொட்டி பார்த்து நாக்குல தடவிண்டு சரி நல்லா இருக்கு சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவானா, அது சொல்லியாச்சுன்னாக்க அப்புறமா தான் அது ஆகுமா. அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டான்னாக்க அந்த ப்ராடக்ட் வெளில வராதான். இப்போ அவன் பண்றான், அவனுடைய காரியம் என்ன இருக்கு, வெறும தொட்டு பார்த்து வாயில தொடி ஒன்று நாக்கில தடவின்ட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்றது தானே இருக்கு, அவனுடைய காரியம் என்ன இருக்கு, மீதி பேர் தானே நம்ம அந்த பதார்த்தம் அந்த பிஸ்கட்டை யார் பண்றான்னு கேட்டோம்னாக்கா, இவன் ஒன்னும் பண்ணலையே அவாதான் பண்றான், மீதி பேர் தான் பண்றான், ஃபேக்டரியில இருக்கிற மிஷின் தான் பண்றதுன்னு நம்ம சொல்ல முடியுமா, இல்ல மீதி பேர்லதான் அந்த ப்ரொபோர்ஷனேட்டா போட்டிருக்கா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன நீ ப்ரொபோர்ஷனேட்டா போனிருந்தாலும் எது பண்ணிருந்தாலும் இவனுடைய அங்கீகாரம் இல்லைன்னாக்கா அந்த பதார்த்தம் வெளில வராது. அந்த வெளில வராதுன்னா அந்த ப்ராடக்ட் வெளில வரலன்னாக்க, ஏன்னா அதனுடைய ஒரு முதிரைக்கு காரணமாக இருந்திருக்கிறது இத சுவைச்சு பாக்குறவனுடைய அங்கீகாரம் தான். அதே மாதிரிதான் இப்ப அந்த பதார்த்தத்தினுடைய ஒரு உற்பத்தியில அவனுக்கு முக்கியமான பங்கு இருந்திருக்கு, அதே மாதிரி பங்குதான் பிராட்டிக்கு. இது ஒரு லோக திருஷ்டாந்தத்துக்காக நான் சொல்றது. இந்த பிராட்டியினுடைய ஆலோகம் அங்கீகாரம் இல்லைன்னாக்கா அப்ப என்ன ஆகும்னு கேட்டோம்னாக்க பெருமாளுடைய அந்த சிருஷ்டி சரியா வராதான். அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் அங்கீகாரி பீர் ஆலோகை சார்த்தயந்தி கிருதாஞ்சலி. இது பட்டர் சொல்ற வார்த்தை. இது எஸ்யாவீட்சிய முகம் ததிங்கிற பராதீனஹான்னு சொல்லச்சு, பிராட்டி முகத்தை பார்த்து இது சரியா சரியான்னு கேட்டு பெருமாள் பண்றேன்னு சொல்ற கூறத்தாழ்வான். இவர் பட்டர் சொல்லச்சோ என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய சிரமப்பட்டு காரியம் பண்றார். இந்த சிரமப்பட்டு காரியம் பண்ணச்சே அவ பிராட்டி ஓகே சரி அப்படின்னு சொன்னாக்கா அப்பா அப்பா இவ்வளவு சிரமப்பட்டு நாம பண்ற காரியம் நல்லதா ஆயிடுச்சு அப்படின்னு. இதுக்கும் அதே திருஷ்டாந்தத்தை தான் எடுத்துக்கணும். ஏதோ ஒரு ஃபேக்டரியில எடுத்திருந்தா பிஸ்கட் ஃபேக்டரியில எத்தனையோ டிவிஷன் இருந்துருக்கு, எத்தனையோ டிவிஷன்ல போய் கடைசியில தான் வருது அந்த வஸ்து ப்ராடக்டா வெளில வரப்போறது. அந்த கடைசியில வர சமயத்துல போய் அங்க இருக்கிறவன் இந்த வஸ்து நன்னாலேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு தூரம் பண்ணதும் வீணு மொத்தத்தையும் கொண்டு போய் குப்பையில கொட்டணும். அந்த கடைசி சமயத்துல அத சொல்றவன் அதை துளி உண்டு சாட்டு பார்த்துட்டு இது ரொம்ப நன்னா இருக்குன்னு கணக்கு ஒருத்தன் சொல்லிட்டான்னாக்க இத்தனை பேருடைய பிரயத்தனமும் சஃபலம் ஆயிடுச்சு, அப்பா சரியா போயிடுத்து நமக்கு வந்து ரெகக்னிஷன் வந்துருத்துனா. அந்த மாதிரி பெருமாள் நினைக்கிறேதான், அங்கீகாரிபி ஆலோகைஹி சாத்தயந்தி கிருதாஞ்சலிஹி என்று ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சாய்க்கிறார் பட்டர். இப்படி பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்துதான் லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றா. பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்துதான், பிராட்டி நமக்கு புருஷகாரம் பண்றா, புருஷகாரம் பண்ணின பிறகு பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்து நம்மள உஜீவிக்கும்படியாக ரெண்டு பேருமா சேர்ந்து நமக்கு மோட்சத்தை கொடுத்து பிரமானந்தத்தை அடையும்படியாக செய்கிறாள் என்பதாக சுவாமி தேசிகனுடைய திருவள்ளம். இங்க இந்த நாலு இதுக்கும்
இல்ல எத்தனையோ விசாரங்கள் எல்லாம் பண்ணி பண்ற இது ஏன் அணுவாக பிராட்டி அணுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு ஒரு அவளுடைய பட்சத்துக்கு சொல்றார், அதுக்கு சமாதானம் சொல்றார். பெருமாள் விபுவா இருந்துருக்கு, எல்லா இடத்துலயும் பரவி இருந்துருக்கு, அப்படி இருக்குச்சு அந்தரியாமியாக உள்ளுக்குள்ள இருந்துருக்கு. ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளயும் அந்தரியாமியாக பெருமாள் இருந்துருக்கு. அந்த மாதிரி இதுக்கு காரணம் என்ன, பெருமாளுடைய அகட்ட கட்டணா சாமர்த்தியம். மீதி பேரால முடியாத ஒரு இது பெருமாளால முடியக்கூடியதான ஒரு விஷயம், மீதி பேரெல்லாம் முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி பிராட்டிக்கு இருக்கிற அகட்டித கடனா சாமர்த்தியத்தினால அவள் ஜீவனாக அணுவாக இருந்துட்டு கிருஷ்ணோஸ்ரீ ராகவ இவள் வந்து இவள் பிராட்டியும் வந்து யதா சர்வகதோ விஷ்ணுவும் பெருமாள் எல்லா இடத்திலயும் இருக்க மாதிரி பிராட்டியும் எல்லா இடத்திலயும் இருக்கான்றது இவளுடைய அகட்டித கடனா சாமர்த்தியத்தினால அவள் விபுவாகவும் இருக்க மாதிரி இருக்கட்டுமே என்று முதல்ல ஒரு பட்சத்தை சொல்ற, அந்த பட்சத்துக்கு சமாதானம் சொல்றேன். அப்படி சொன்னாக்க இது ஒன்னு ஒன்னும் விபரீதமானதெல்லாம் வந்து வராது என்று சொல்லுகின்ற. ஏன்னா அகடித கட்டினால விருத்தத்வய சம்பவம், அதாவது விருத்தத்வயம்ன்றது என்னன்னா ஒன்னு அணுவாக இருக்கிறதும் விபுவாக இருந்திருக்கிறதும் இது வந்து விருத்தமானது. இப்படி ஒன்னுத்துக்கே விருத்தமானது ரெண்டையும் நம்ம ஏத்துக்க முடியும்னு சொல்லி சொன்னோம்னாக்க எல்லா அத்வைத்திகளுடைய பட்சத்தெல்லாம் அப்படியே ஏத்துக்க வேண்டியதுதான். பேதாபேதம் அத்வைத்திகள் எல்லாத்துக்கும் சம்பவிக்க கூடியதுதானே, அந்த மாதிரி ஏத்துக்க போக வேண்டியதுதான். ஆகையால இப்படி சொல்ல முடியாது என்று சொல்லுது. இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஒரு அஞ்சு விஷயத்திலையும் இந்த எப்படி என்பதை சுவாமி விஸ்தாரமாக ரகசிய ரட்சையில சொல்ற. இது காலக்ஷேபத்துல கேட்டு அதுக்குன்னு தனியா காலக்ஷேபத்துல கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆகையால யதாமதி இதனுடைய சுருக்கத்தை இங்க விஞ்ஞாபனம் பண்ண சுவாமி தேசிகன் கடைசியில சாய்க்கிறார் ரகசிய ரட்சையில. இந்த சதுஸ்லோகியில துவயத்தனுடைய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதாக. இந்த துவயார்த்தம் எப்படி சொல்லிருக்கு அப்படின்னா அங்க சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தின்னு சிவத்தை நாராயண சப்தம்ன்றதுனால இந்த ஸ்ரீ சப்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற. முதல் ஸ்லோகத்திலேயே ஸ்ரீ சப்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற. அந்த மச்சப்தம் மதிப்பு பிரத்தியம் இருந்துருக்கு, மதிப்பு ஸ்ரீமதே நாராயணாய அப்படின்னு சொல்லச்சு. மதிப்புனால சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா பெருமாளும் பிராட்டியும் பிரியாத இருக்கிற நிலை நித்திய யோகம்ன்றது. அந்த நித்திய யோகத்தை தான் இங்க நாலாவது ஸ்லோகத்தினால சொல்ற. பெருமாளுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்திலையும் சரி, திவ்யமங்கல விக்கிரகத்திலையும் சரி, அவதார தசையிலையும் சரி, எல்லா சமயத்திலையும் பெருமாளை விட்டு பிராட்டி பிரியாதவளாக இருந்துருக்க அப்படின்னு சொல்ற. நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை காந்தஸ்தே புருஷோத்த மகான்றதுனாலையும் சாந்த அனந்த மகாவிபூதி என்றதுனாலையும் அந்த நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற. சரண சப்தம்ன்றது திவ்யமங்கல விக்கிரகம், அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தையும் சொல்றார். இந்த இடத்துல மூர்த்தம் பிரம்ம இப்படியாக ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி ஸ்ரீமதே நாராயணாயன மகான் சொல்லக்கூடிய துவயத்தினுடைய அர்த்தத்தை இங்கு இந்த சதுஸ்லோகி நான்கு ஸ்லோகங்கள்னாலே ஆளவந்தா நமக்கு காண்பிக்கின்றார் என்று சுவாமி தேசிகன் ரகசிய ரட்சையில சாதிக்கின்றார். இதுல கடைசி ஸ்லோகம் கவி கதக சிம்ஹ யுத்தம் த்ரையந்தாச்சாரிய இத்யபிக்யாதாம் வ்யவ்ருணத யாமுன விஹிதாம் ரமாஸ்துதிம் வெங்கடேஷ கவி. சேவிச்சிருந்தா அப்படியே சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருந்து. வெங்கடேஷ கவிஹி, வெங்கடேஷனாக கவிதாக்கீக சிம்மமாக இருந்திருக்கிற வெங்கடேசன் இத்தம் விவரணத்தை இவ்வாறாக இதுக்கு வியாக்கியானம் பண்ணு. யாமுன விஹிதாம் ரமாஸ்துதிம் விவரணத்தை அளவந்தாராலே செய்யப்பட்டதாக இருந்திருக்கிற ரமாஸ்துதி, இது ஸ்ரீஸ்துதின்னு சொல்றோமோ இல்லையா, அந்த மாதிரி ரமாஸ்துதி. இது காந்தஸ்து சதுஸ்லோகி சதுஸ் நாலு ஸ்லோகம் இருக்கிறதுனால சதுஸ்லோகின்னு பேர் வச்சுட்டோம். ஆனா இது ரமாஸ்துதி, பிராட்டி விஷயமான ஸ்தோத்திரமாக இருக்கிற இந்த ஸ்தோத்திரத்தை வேணும். யாரு நான் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டு கவி கதக சிம்ஹம் கவிதாக்கிக சிம்ஹம் பிரையந்தாச்சாரியா வேதாந்தாச்சாரியம் இப்படியெல்லாம் பெயர் பெற்ற வெங்கடேஷ கவிஹி விவரணத்தை என்று சொல்ற. இதை எதுக்காக சொல்றார் தெரியுமல்லையோ, இது கவிதார்க்கிக சிம்ஹன்ற பேரோ வேதாந்தாச்சாரிய வேதாந்தாச்சாரியன்ற திருநாமமோ இந்த ரெண்டு விருதமும் பெரிய பெருமாள்னாலையும் பிராட்டியினாலையும் கொடுக்கப்பட்ட விருதங்கள்.
இப்படிப்பட்ட விருதங்களை பெற்றவனாக இருந்திருக்கிற என்னுடைய வார்த்தை ஒரு காலும் பொய்யாகாது. பெருமாளுடைய வார்த்தையும் பிராட்டியினுடைய வார்த்தையும் எப்படி பொய்யாகாதோ, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து உண்டான ரெண்டு பேராலையும் அனுகிரகிக்கப்பெற்றவனாக இருந்திருக்கிற அடியேன் இந்த பிராட்டியினுடைய மகிமையை நான் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தை வியாக்கியானம் பண்ணுகிறேன்னு ஒரு தன்னுடைய ஒரு நிலைப்பாடை வெளிப்படுத்துறார் சுவாமி. அப்பேற்பட்ட சுவாமியினுடைய வியாக்கியானத்தோட கூட இந்த சதுஸ்லோகியினுடைய அர்த்தங்களை அடியேன் யதாமதி விண்ணப்பம் செய்தேன். இதுல விசேஷங்கள் இருந்ததுன்னா அது ஆச்சாரியானுகிரகம். நிச்சயம் தவறுகள்லாம் இருக்கலாம், அது எல்லாம் அடியனுடையது. இதை பொருட்படுத்தாமல் எல்லாரும் அனுகிரகிக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அந்த பெருமாளுடையவும் பிராட்டியினுடைய லட்சுமி நாராயணனுடைய திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சம் நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். சம்ஸ்கிருத்திக்ஷர வைஷ்ணவாத் சதனாம் சம்பாவியத்தை கருகிச்சிட்டு அந்த பிராட்டியினுடைய கடாட்சம் இல்லைன்னாக்க நமக்கு எந்த விதமான சிறப்பும் ஏற்படாதுன்றது. அப்படினால நமக்கு சகல சிரேயசும் ஏற்படுறதுக்கு அந்த திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சம் வேணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். தன்யவாதங்கள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.